Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்னோட வேக்சினேஷன் டே. என்னோட ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் நான் இன்னைக்கு போட போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஆன்லைனில் நம்ம எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைனா கிளினிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய ரன்வே இருந்தது. ரன்வேயில் வந்து ரெண்டு லைனாக பிரிச்சுருந்தாங்க காரு. ஒன்று வந்து அலர்ஜி இருக்கிறவங்க, ஒன்று வந்து அலர்ஜி இல்லாதவங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோவிட் காம்பனன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில். அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அதுலேருந்து அலர்ஜிஸ் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து தனி லைனில் போகணும். லெஃப்டில் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க, இந்த சைட் வந்து அலர்ஜி இல்லாதவங்க. எனக்கு கோவிட் இருக்க காம்பனன்ஸ்க்கு வந்து எந்த அலர்ஜிஸும் இல்லை. ஸோ நான் வந்து இந்த லைனில் வந்து நம்ம கார் மேலே வந்து ரெட் மேக்னெட் ப்ளூ மேக்னெட் அப்படின்னு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ரெட்டு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க, ப்ளூ வந்து அலர்ஜி இல்லாதவங்க. ஸோ ரெண்டு லைனாக பிரிச்சுட்டாங்க. அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு தனி லைனில் வந்து வேக்சின் போட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் லைன். இங்கே வந்து கார்லேயே உட்காந்துட்ருக்காங்க வாலண்டியர்ஸ். வந்து நர்ஸ் வாலண்டியர்ஸ் வந்து அவங்களே வந்து காருக்கு வந்து வேக்சின் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ எனக்கும் இப்படி தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து க்வெஸ்டின்ஸ்னு இருக்குது, அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் அவுட் பண்ணணும். ஸோ அலர்ஜிஸ், அதுக்கப்புறம் அந்த கோவிடில் வேக்சினோட காம்பனன்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரெஃபர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்வெஸ்டின்ஸ் இருக்கும், அந்த க்வெஸ்டின்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃபில் பண்ணிட்டேன் எல்லா க்வெஸ்டின்ஸும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணதுனால அவங்க டேரெக்டாக வந்து டேட்டாஸ் கேட்டாங்க. கேட்டவுடனே எனக்கு வந்து ஆல்ரெடி நான் எல்லாமே ஃபில் பண்ணதுனால எனக்கு வேக்சின் டேரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இப்போ வேக்சின் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த லேடி தான் வந்து எனக்கு வேக்சின் போட்டாங்க. ஸோ குவிக்காக முடிஞ்சது, ரொம்ப வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கார்லேயே ஒரு டிரைவ் த்ரூ மாதிரி வந்துட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் வேக்சின். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வேக்சின் போட போகிறாங்க. எனக்கு வந்து ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டானு கேட்டாங்க. நான் வந்து லெஃப்ட்லேயே போட்டுக்கிறேன் அப்படி சொன்னேன் நான். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் லெஃப்டில் போட்டுக்கிறதுக்கு. நேத்தன் வந்து ஜாலியாக அவன் பாட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தான். இங்கே என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியலை, என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான் நேத்ரன். ஸோ எனக்கு இன்ஜெக்ஷனோட ரொம்பவே பயம், அதனால் நான் வந்து பார்க்கவே இல்லை, நான் டேர்ன் பண்ணிட்டேன். அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, பட் நான் வந்து நான் எதுவுமே கவனிக்கல. நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுற பயத்துலேயே நான் வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணிட்டேன், பார்க்கவே இல்லை சுத்தமாக. நல்லா பாருங்கள், அவங்க நீடில் வச்சு தானே போடுறாங்க, பட் எடுக்கும் போது நீடிலே இல்லை. என்கிட்டயே வந்து எங்கே நீடில் எங்கன்ற மாதிரி கேட்டாங்க, நான் செமையாக பயந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு இட்ஸ் எ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கே நீடிலை காணும்னு சொல்லிட்டு, இட்ஸ் எ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற எதுவும் அவங்க பேசல பெருசா. ஸோ அவ்வளோதான், எனக்கு வேக்சின் முடிஞ்சது. நேத்ரன் வந்து என்ன வேணா பண்ணுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். அவங்க வந்து நேத்ரன் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் வேக்சின் எப்போ போடணும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. 21 டேஸ்க்கு அப்புறம் போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரைவ் த்ரூலேயே வந்து 15 to 20 மினிட்ஸ் நாங்கள் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணுற பீரியடில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் வந்து டிரைவ் த்ரூலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மினிட்ஸ் பிரித்தாங்க, இதுலேயும் ஸ்லாட் பிரித்தாங்க. 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்லாட்டு, 10 மினிட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டு. முன்னாடி போகிறவங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த வேக்சினேஷன் கார்டு. ஸோ நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுட்டு இந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு பெருசாக எந்த சிம்டம்ஸும் வரல. லைட்டாக வந்து ஆம் மட்டும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு அந்த அன்றைக்கி ஈவினிங். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ பெருசாக ஒரு பாடி பெயினோ ஃபீவரோ எனக்கு எதுவுமே வரல. ஈவன் என் ஹஸ்பண்டும் போட்டார், அவருக்கும் ஒரு பெருசாக வந்து ரியாக்ஷன்ஸும் இல்லை, நார்மலாக தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே. ஸோ இதுதான் ஸ்லாட் 1. இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நிற்கணும். ஸோ வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ரியாக்ஷன்ஸ் இருக்கா, ஆர் யூ ஃபீல் ஓகேன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கார்லேயும் வந்து வாலண்டியர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி எனக்கு வந்து வேக்சின் போட்டேன்.